الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا وقال أيضا فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قالوا يا رسول الله ومن أبى أو ومن يأبى قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1443 ஆண்டின் ரபியவுனில் அவ்வல் மாதத்தின் 4வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வரைக்கும் எழுதி முடிக்கப்படாத ஒரு வரலாறு தான், ஒரு சரிதை தான், ஒரு சரித்திரம் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. இன்று வரைக்கும் எழுதி முடிக்கப்படவில்லை. ஒவ்வொரு பாணியில், ஒவ்வொரு போங்கில், ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பலர் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். சமகாலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் நபி அவர்களை பற்றி செய்கின்ற ஆய்வு முஸ்லீம்கள் செய்வது குறைவு. முஸ்லீம் அல்லாதவர்கள் நபி அவர்களை சில விடயங்களில் பின்பற்றுவதில் முஸ்லீம்கள் ஃபெயில். முஸ்லீம்களுக்கு உரிய மாஸ் பூஜ்யம், ஆனால் அவர்களுக்கு இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை, அவர்களுக்கு சுவர்க்கம் கிடையாது. நாம் சுவர்க்கத்துக்கென்று படைக்கப்பட்டவர்கள், நம்மிடம் நபி அவர்களுடைய வழிமுறை வாழ்க்கை கிடையாது. அன்புக்குரியவர்களே, ரபியவுனில் அவ்வல், வசந்தத்தின் ஆரம்ப பகுதி, முதல் பகுதி, வசந்தம் செழிப்பு, ஒளி, பிரகாசம் என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் ரபியா. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, எழுதுவது, பாராட்டுவது, புகழ்வது, விழா கொண்டாடுவது மாத்திரமல்ல நபி அவர்களுக்கு நாம் செய்கின்ற கடமைப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும்?
அவர்களுக்குரிய மரியாதையை அவர்கள் இல்லாத இந்த காலத்தில் நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வினாவுக்கான விடையாக இன்ஷா அல்லாஹ் இந்த குத்பா அமையும். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படி மதித்தார்கள், அதற்கு மேலால் நான் மிக அமைதியாக நிதானமாக பேசுவது எல்லோரும் ஒவ்வொரு சொல்லையும் கிரகிக்க வேண்டும், விளங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் நபியவர்களை மதித்திருக்கின்ற அந்த விடயங்களை பற்றியே பேசி முடிக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலு நபியவர்களை மதித்திருக்கின்ற அந்த மதிப்பு, நாம் யாரும் மதிக்காவிட்டாலும் நபியவர்களுக்கு எந்த குறையும் கிடையாது. அதுதான் அதை நாம் விளங்க வேண்டியது. நாம் மதிப்பதால் நபியவர்களுக்கு எதுவும் கூட போவதும் கிடையாது. எங்காவது ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? இதுவரைக்கும் என்னுடைய குறுகிய பலகீனமான அறிவுக்கு தென்படவில்லை. சலவாத்துடைய சிறப்புகளில் இருக்கின்ற எல்லா ஹதீஸுகளையும் வாசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு ஹதீஸில் நபியவர்களுக்கு அதில் ஏதாவது கூடுகிறதா? நீங்கள் ஒரு தடவை தலவாதிட்டதால் எனக்கு சுவர்க்கத்தில் 10 அந்தஸ்து இல்லை, உங்களுக்குத்தான் 10 ரஹமத். நீங்கள் ஒரு தடவை தலவாதிட்டதால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லாவிடம் இல்லை, அது உங்களுக்குத்தான் கிடைக்கும். சலவாத்து சொல்வது கூட நமக்குத்தான் நன்மையை தவிர நபியவர்களுக்கு ஒன்றும் கூட போவது கிடையாது, சொல்லாததால் குறைய போவதும் கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது நபிக்கல்ல நலவு, நமக்குத்தான் நலவு. நபியவர்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ் அந்தஸ்தை முடிவு செய்து விட்டான், முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதே பாக்கியம் நமக்கு. நபியவர்களை மதிப்பதெல்லாம் நம்முடைய அந்தஸ்து கூடும். 99 வீதமான ஹதீஸுகளை நபியுடைய செலவாத்தில் இருக்கலாம், அது மற்ற விடயங்கள் இருக்கலாம், எந்த ஹதீஸிலும் நபியவர்களுக்கு நம்முடைய நடவடிக்கைகளால் ஏதாவது கூடுவது என்பது கிடையாது. ஆனால் ஒரு விடயத்தை மாத்திர நபியவர்கள் நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள், சலுல்லாஹலி அல் வசீலா. நபியவர்கள் நம்மிடம் வேண்டிக் கொண்ட ஒரே ஒரு துவா, எனக்காக இந்த துவாவை செய்யுங்கள். முஅஸ்ஸின் அதான் சொல்லும் பொழுது அது போன்று பதில் சொல்லுங்கள். முஅஸ்ஸின் அதான் சொல்லி முடித்து விட்டால் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எனக்கு வசீலாவை கொடுக்குமாறு கேளுங்கள். நபியவர்களும் எங்களிடம் வேண்டிக் கொண்டது ஒரே ஒரு துவா தான், அதுதான் வசீலாவை கேட்பது. வசீலா என்றால் என்ன? அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு பாக்கியம், ஒரு அந்தஸ்து. அது ஒருவருக்கு தான் கிடைக்கும், அந்த ஒரு நபர் அது நான் தான் என்று ஆதரவு வைக்கிறேன். அசரி அறிகுறிகள் அடையாளங்களை வைத்து பார்க்கும் பொழுது நபி அவர்களுக்கு தான் கிடைக்கும். அதை ஒரு சர்ப்ரைஸாக, இன்ப அதிர்ச்சி என்பார்கள், ஒரு சர்ப்ரைஸ். தந்தை மகனுக்கு ஓலவல் பாஸ் ஆகியிருக்கிறார், அது தர வேண்டும் இது தர வேண்டும் வாக்களிக்கவில்லை, வாக்களிக்காமல் எதிர்பார்ப்பில்லாமல் மகனுக்கு பிடித்த ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி கொண்டு வந்து மகனே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று கொடுத்தால் எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு சர்ப்ரைஸாக அல்லாஹ் வசீலாவை வைத்திருக்கிறார். நபியவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்காக எனக்கு தான் கிடைக்கும். எனவே நீங்களும் துவா கேளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மதித்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதுக்கு பின்னர் சஹாபாக்கள் நபியவர்களை மதித்த சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து விட்டு நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கும் சில விடயங்களை முன்வைத்து நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க நினைத்திருக்கிறேன். எனவே எல்லோருடைய இந்த விழிப்புணர்ச்சி சலாம் கொடுக்கும் வரைக்கும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கெல்லாம் தௌஃபிக் செய்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபடுவது இத்தாஅத்துல்லாஹ் அலை தாஅத்துல்லாஹ். எங்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், இறைச்சானுக்கு வழிபடுங்கள் என்று சொல்கிறானோ பெரும்பான்மையான ஆயத்துகளை அத்தியர் ரசூல், ரசூலுக்கும் வழிபடுங்கள். தன்னுடைய கட்டுப்பாட்டுடன், தன்னுடைய வழிபாட்டுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிபாட்டை தாஅத்தை இணைத்திருக்கிறான். கனிமன் ஆரம்பத்தில் ஓதிய 2 குர்ஆன் வசனங்கள், சூரா ஃபத், அதே போன்று சூரா மாயிதா. பெரும்பாலும் மாயிதா சூரா ஃபத்துடைய அந்த குர்ஆன் வசனம் 2 வசனங்களை ஓதினேன். உங்களை நாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகின்ற பேச்சு, உங்களை நாம் இன்னார் சொன்ன ஷாஹிதன் சான்று பகரக்கூடியவராக, முபஷிரன் நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, நதீரா எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பியிருக்கிறோம்.
ஏன் உங்களை அனுப்பியிருக்கிறோம்? உங்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலுள்ள தொடர்பு என்ன? லித்துஹ்மினு பில்லாஹி வ ரசூலிஹி, உங்களுடைய வருகையின் மூலம் மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், ரசூலை ஈமான் கொள்ள வேண்டும். அங்கே அல்லாஹ் தன்னுடைய ஈமானுடன் ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானை இணைத்திருக்கிறான். ஈமானுடைய கடமைகள் ஆறு: ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. அல்லாஹ், மலக்குமார்கள், வேதங்கள், ரசூல்மார்கள், ரசூல்மார்கள் பன்மையாக வந்தாலும் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே ஈமானுடன் நினைத்திருக்கிறோம். துக்மினு பில ரசூலி அஸ்ஸிரூஹு வ துவக்கிரூ, இரண்டுடைய தேவை, இரண்டு ஒன்றுக்கொண்டு ஒத்த கருத்து தான், சின்ன வித்தியாசம். அஸ்ஸிரூஹு, எப்பொழுதுமே நீங்கள் அவர்களை உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிமையோடு நோக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். துவக்கிரூஹு என்றால் நபியை விட வேறு யாரும் எவரும் பெரியாளாக முடியாது. நபி அவர்களுடைய ஹதீஸை விட எவருடைய பேச்சும் மேலே போக முடியாது. நபியவர்களுடைய வழிமுறையை விட வேறு யாருடைய வழிமுறையும் உங்களுக்கு அழகாக தெரியக்கூடாது. தௌக்கீர் என்றால் தலைமைத்துவத்தை அவரிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும், பொறுப்பை நீங்கள். அவர் எங்க சபைக்கு அவர் வந்தாலும் அவர் தான் அங்கே முன்னுரிமை. துவக்கிரு, கௌரவம் தான். ஆனால் அந்த அவர் அவரை பொறுப்பாக்கி அவருக்கு கீழே நாங்கள் கட்டுப்பட்டு அவரை மதிக்கின்ற அந்த அந்த வகையில் தௌக்கீர், கட்டுப்பட்டு மதிப்பது நடிப்பல்ல. அல்லாஹ்வை நீங்கள் புக்கரத்த வாசியில பாருங்கள். நாயத்துடைய அதிசயத்தை, நாயத்துடைய அதிசயத்தை பாருங்கள். இரண்டு முக்கியமான விடயங்களுக்கு நடுவிலே நபி அவர்கள் லித்துஹ்மினு பில்லாஹ், ஈமான், அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ். அல்லாஹ்வை ஈமான் கொள்வதற்கும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்கும் நடுவிலே அல்லாஹ் வைத்திருப்பது நபி அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். எனவே நீங்கள் உண்மையான ஈமான்தாரியா, அல்லாஹ்வை உண்மையாக நீங்கள் துதிப்பவர்களா, நபியவர்களை நீங்கள் மதித்தால் தான் அது உண்மை. நபியவர்களை மதிக்காமல் உங்களுடைய ஈமானும் பூர்த்தி கிடையாது, உங்களுடைய தஸ்பீஹும் செல்லுபடி ஆகாது. இரண்டு பேர் ஒருவரை ஒதுக்கி இன்னொருவர் எடுக்க முடியாது. அல்லாஹ்வை நேசித்தால் நபியவர்களை நேசிப்போம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் நபியவர்களை மதிப்போம், கட்டுப்படுவோம். அடுத்த ஆயத்தொழுதின் ஈமான்தாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? பல்லது ஆமனுக்கு இந்த ஈமான் கொண்டவர்கள், நபியை ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் நபியை மதிப்பார்கள், உதவி செய்தார்கள், உதவி செய்வார்கள். அதே போன்று மூன்றாவது விடயம் கண்ணியமான அன்புக்கு அடையாளம், கௌரவத்துக்கு அடையாளம், நூர் அல்லது உன்சிலமா, அந்த நபியுடன் இறக்கப்பட்ட, நபிக்கு இறக்கப்பட்ட ஒளி வேதம், இந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும். குர்ஆனை பின்பற்ற வேண்டும். அது நபி அவர்களுடைய வாழ்க்கையை சொல்லி காட்டுகிறது, நபியவர்களுக்கு வாழ காட்டிக் கொடுத்தது, காட்டிக் கொடுக்க சொன்ன வேணும். குர்ஆனை பின்பற்றுவதுதான் நபியவர்களுக்கு நாங்கள் செலுத்துகின்ற அன்பும் மரியாதைக்கு அடையாளம். இரண்டு மூன்று குர்ஆன் வசனங்களை நான் ஓதினேன். அதுதான் உலகமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். முஃப்லிஹூன், வெற்றி, ஃபலா, சக்சஸ்ஃபுல்லானவர்கள், அவர்கள் என்ன வெற்றி என்பார்கள், வெற்றி, வெற்றி அடைந்தவர்கள், இந்த தன்மை உள்ளவர்கள். எனவே நான் விரிவாக இங்கு பேச தேவையில்லை, சுருக்கமாக சொல்லிவிட்டேன், ஆணிக்கரமாக சொல்லிவிட்டேன். அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டுமா, நபியவர்களுடைய மரியாதை, மாண்பு, மகிமை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பொய் சொல்கிறோம், நடிக்கிறோம், நயவஞ்சகம். அல்லாஹ் மதிப்பு இன்னும் ஒன்றுதான். அபூபக்கர் உமரியனுடைய விடயத்தில் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது. இந்த தடை வர முன்னால் ஒரு கோத்தரம் வந்தார்கள், சம்பவத்தை விரிவாக சொல்லவில்லைனா, அந்த இடத்துல இரண்டு ஒரு மஷூர் நபியவர்கள் ஒரு ஆலோசனை கேட்டார்கள். yesyamvais.com அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய நபரை முன்மொழிந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு ஒரு நபரை முன்மொழிந்தார்கள். அவருடைய பெயர் வரலாற்று சில இடங்களில் வரவில்லை. மஷூராவில் அவர் சொன்ன மஷூரா இவர்களுடைய கருத்தை சொன்னார். அபூபக்கர் கேட்டார்கள், நான் என்ன மஷூரா சொன்னாலும் நீங்கள் அதற்கு புறம்பாகத்தான் சொல்லுகிறீர்களா அப்படின்றார்கள். என்னுடைய மஷூராவுக்கு நீங்கள் வித்தியாசமாகத்தான் சொல்வீர்கள். அபு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களுடைய மஷூராவுக்கு மாற்றம் செய்வதல்ல நோக்கம், உங்களுடைய கருத்து அது, என்னுடைய கருத்து இது என்று கொஞ்சம் சத்தம் கூடி விட்டது, கொஞ்சம் ஓசை உயர்ந்து விட்டது, ஓசை ஓங்கி விட்டது நபியவருடைய சபையில்.
அப்பொழுதுதான் குர்ஆன் ஆயத் இறங்கிய சூர ஹுஜராத்துடைய யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதின் நபி, உங்களுடைய ஓசைகளை நபி அவர்களுடைய ஓசையை விட சத்தத்தை விட நீங்கள் உயர்த்த வேண்டாம். அபூபக்கர் உமரலியான் எப்படி மாறினார்கள்? உமரலியான் பொதுவாக எப்பொழுதுமே கம்பீரமாக சத்தமாக பேசக்கூடியவர்கள், ஓசை எழுப்பி பேசக்கூடிய ஒளிசாத்துக்காக. அந்த ஆயத் நபியவர்களை விட நீங்க சத்தத்தை உயர்த்த வேண்டாம், ஓசையை கூட்ட வேண்டாம் என்ற ஆயத் இறங்கிய பின்னால் நபியவர்களோடு எப்படி பேசுவார்கள் என்றால், நபியவர்கள் சில கட்டங்களில் உமர் நீங்க என்ன சொன்னீங்க என்று மீண்டும் கேட்டுத்தான் வினையை கொள்வார்கள். அவ்வளவு அமைதி, அவ்வளவு அமைதி. அதே உமர்கள் எப்படி மாறினார்கள் தெரியுமா? நபியருடைய வஃபாத்துக்கு பின்னால் உங்களுடைய ஹலீஃபாவாக இருக்கும் காலத்திலே மஸ்ஜிது நபவியிலே நபியவர்களுடைய ரௌலா, அந்த கண்ணியமான அந்த கபர் பூஞ்சோலை அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே, அந்த மஸ்ஜிதுக்குள்ளே இரண்டு நபர்கள் சத்தமாக பேசிக்கொள்கிறார்கள். மஸ்ஜிதின் மகிமை பேணப்பட வேண்டும், அதற்கு குறிப்பாக நபியவர்களுடைய மஸ்ஜிதின் மகிமை பேணப்பட வேண்டும். சத்தமாக பேசி இருவரை கூப்பிட்டார்கள், நபியவர்களுடைய மஸ்ஜிதில இவ்வளவு ஓசையை உயர்த்தி பேசுகிறீர்களே, நீங்கள் இரண்டு பேரும் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? மூஞ்ச பார்த்தா புதிய மூஞ்சி மாதிரி விளங்குது, மதினா வாசி அந்த மூஞ்சி இல்ல. இது சொன்னது நாங்கள் தாயிப் வாசிகள் சொன்னார்கள். உமர் இல்லானும் நீங்கள் இரண்டு பேரும் மதினா வாசிகளாக இருந்தால் உங்கள் இருவருக்கும் வைத்திருப்பேன் மார்க், வைத்திருப்பேன் ஒரு மார்க், அந்த மாக்கை பார்க்கின்ற யாரும் மஸ்ஜித் சத்தமாக பேச மாட்டார்கள். மஸ்ஜிதிலே சத்தம் போட்டு பேசுகிறீர்களா? வைத்திருப்பேன் மார்க். நக்கால், நக்கால் என்றால் என்ன தெரியுமா? ஒருவருக்கு கிடைக்கின்ற பனிஷ்மெண்ட் அதை பார்த்து மற்றவர்கள் படிப்பினை பெறுகின்ற அடையாளம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயத்தை கொடுத்து அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருப்பா, மதிக்க வேண்டும். உதாரணம், ஒரு ஹாஃபிஸ், ஒரு ஆலிம், அவர் குரானை சுமந்திருக்கிறார், ஹதீஸ் சுமந்திருக்கிறார், மார்க் அறிவை சுமந்திருக்கிறார். அது உங்களுடைய மகனாக இருக்கலாம், உங்களுடைய பேரப்பிள்ளையாக இருக்கலாம், உங்களுடைய தம்பியாக இருக்கலாம், உங்களுடைய சகோதரருடைய மகனாக இருக்கலாம், நீங்கள் மதிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த சிறந்த நிகழ்வை சொல்கிறேன். அப்பா சுரையோட கேட்கப்பட்டது அந்த அக்பர் அமீர் ரசூல், அப்பாசே வயதில் நீங்கள் மூத்தவரா, உங்களுடைய சகோதரன் மகன் நபி ரசூல் மூத்தவரா? அழகான வார்த்தை சொன்னார்கள். நபியவர்களை மதிப்பது வயதை வைத்தல்ல, அல்லாஹ் கொடுத்த வகையை வைத்து, தூதுத்துவத்தை வைத்து. எப்படி மதித்தார்கள்? முகமதா என் நாடு மகன் தான், நான் கணக்கெடுக்கிறல்ல. இல்லை, கண்ணியமான சொன்னார் அப்பாசனுடைய வார்த்தையை பாருங்கள், நான் முகம்மதுக்கு முன்னால் பிறந்தேன், ஆனால் முகம்மது தான் என்னை விட பெரியவர். வயதில் சிறியவர், மதிப்பில் பெரியவர். என்னை விட இளையவர், என்னுடைய உள்ளத்தில் கௌரவத்தால் பெரியவர். மதித்தார்கள். அலி அலியலோட கேட்கப்பட்டது, அலி அலியலோட மருமகன் ஒரு முறையில், பெரியப்பாவின் மகன் ஒரு முறையில், சிறு பிராயத்திற்கு ஒன்றாக விளையாடியவர்கள், பேசியவர்கள், ஒன்றாக பயணித்தவர்கள், ஒன்றாக கூட்டாக சேர்ந்து நண்பர்களாக இருந்தவர்கள், வயது வித்தியாசம்தான். கேட்கப்பட்டது நபியவர்களை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் அன்பு எந்த அளவு இருந்தது, எந்த அளவு நீங்கள் நபியோட இரக்கம். நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர்களை விட, எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய பொருளாதாரங்களை விட ஒன்றை எல்லோருக்கும் விளங்குகின்ற ஒரு வசனத்தை சொன்னார்கள். கடும் தாகமான நேரத்தில் கூல் வாட்டர், குளிர்பானம் அல்லது குளிர் நீர், அந்த குளிர்மையான நீர் சாகத்தின் பொழுது எங்களுக்கு எப்படி விருப்பமாக உவப்பாக இருக்குமோ அதை விட நபியவர்கள் தான் எங்களுக்கு விருப்பத்துக்குரியவர்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு நபியவர்களை புகழ்ந்து பாடிய ஒரு சஹாபியும் சஹாபாக்களிலும் ஒருவர், அவர்
சாப்பிட்ட கையோடு ஓடி வருகிறார். சாப்பிட்ட கையோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர் ஓடி வருகிறார். இடையிலே அந்த நபியவர்களை பார்த்து பலான் சொல்லி பேசிவிட்டு சொன்னார், யார் சொல்லலாம், சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், உங்களுடைய ஞாபகம் வந்தது, அடுத்த பிடியை அடுத்த கவலத்தை சாப்பிடாமல் வைத்துவிட்டு ஓடி வந்தேன், உங்களுடைய முகத்தை பார்த்து விட்டு போக. அன்பு நேசம். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் எப்படி நேசித்தார்கள், எப்படி மதித்தார்கள், எப்படி நபிக்காக தியாகம் செய்தார்கள். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மூமின் தன்னை மதிப்பதை விட, விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஆயத்தை, ஒரு மூமின் தன்னை கௌரவப்படுத்துவதை விட, தன்னுடைய சேவையை முற்படுத்துவதை விட, தன்னுடைய சுகத்தை சௌகரியத்தை தன்னுடைய ராகத்தை முற்படுத்துவதை விட, தன்னை மதிப்பதை விட நபியை மதிக்க வேண்டும். அந்த ஆயத்துக்கும் உடன்படுகிறார்கள். ஹிஜ்ரத்தின் பொழுது தெரியும் உங்களுக்கு நிகழ்வை நான் விரிவாக சொல்ல தேவையில்லை, நான் விடயத்தை சொல்கிறேன். என்ன படிப்பினை அதிலே, அந்த குகைக்குள்ளே, சவுர் குகைக்குள்ளே பந்துகள், பாம்பு பந்து வேண்டுமா, தேர் பந்து வேண்டுமா, விஷ ஜந்துக்களுடைய, மனிதன் இருக்கின்ற இடம் அல்லாது அது, ஐவாய் மிருகங்களும் அது விஷ ஜந்துக்களும் நடமாறுகின்ற என்ன கூடு கட்டி வாழ்கின்ற இடம். தங்கியிருந்த பொழுது இரவு நேரம் எல்லா துவாரங்களையும் அடைத்து விட்டார்கள். ஒரு துவாரம் அடைக்க ஒன்றும் இல்லை. ஆடையில் ஒவ்வொரு பகுதியை கிழித்து கிழித்து சுருட்டி சுருட்டி அப்படி அடைத்தார்கள். நபியுடைய தூக்கத்துக்காக, நபியுடைய பாதுகாப்புக்காக சல்லாஹ்வுடைய தன்னுடைய ஆடையை கிழித்தார்கள். விடுத்திருந்த ஆடையின் ஒரு பகுதியை பொந்துகளை அடைப்பதற்கு. அது மாத்திரம் அகண்ணியமானவர்களே, நபியர்கள் உறங்கும் பொழுது ஒரு ஒரு துவாரத்தை அடைக்க ஒன்றும் இல்லை. தன்னுடைய கால் குதி காலை அப்படி அந்த துவாரத்துக்குள்ளே வைத்து அப்படி அழுத்து பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கார்கள். அபூபக்கருடைய அந்த அந்த தொடையிலே தலை வைத்து தலையணையாக தன்னுடைய தொடையை பாவித்தார்கள். உறங்கும் பொழுது நபியர்களுக்கு ஏதோ ஈரளிப்பு விளங்குகிறது, ஏதோ கன்னத்தில் விழுகிறது, விழிக்கிறார்கள், கண்ணீர் சொட்டு விழுகிறது. என்ன கண்ணீர்? அபூபக்கருடைய கண்ணால் கண்ணீர் வடிகிறது. ஏன்? விஷஜந்தொன்று தீண்டி அந்த விஷம் ஏறி அந்த வருத்தத்தை கட்டுப்படுத்தி அடக்கிக் கொண்டிருந்த அந்த கண்ணீராக வெளியாகிறது அந்த வருத்தம். சில நபியர்கள் அந்த எச்சிலை வைத்தார்கள், விஷம் எல்லாம் இறங்கியது, நிகழ்வு தொடர்கிறது என்றாலும் விஷஜந்தெண்ணை தீண்டலாம். நபியவர்களுடைய அந்த பாதுகாப்புக்காக நான் அதையும் செய்வேன். கண்ணியமானவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களுக்கு வருகின்ற அம்புகளை, நபியவர்களை நோக்கி வருகின்ற ஐயப்படுகின்ற அம்புகளை தன்னுடைய உடலை கொடுத்து, தன்னுடைய நெஞ்சை கேடயமாக, தன்னுடைய உடம்பின் முற்பகுதியை கேடயமாக பாவித்தார்கள், மதித்தார்கள், அன்பு கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் நபியுடைய அதிலே அந்த ஒரு வளையல் நபியுடைய அப்படியே கண்ணத்தில் பதிந்தது, கிரீடத்துடைய தலைக்கவசத்துடைய அந்த வளையல் பதிந்து விட்டது. கையால் தான் இழுப்பது, சிகிச்சை செய்வது கையால், கத்தியால், கத்தரியால். அபூபக்கர் கையால் அதை கலட்டினால் நபியவர்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்று தன்னுடைய பல்லால் அதை மெதுவாக கடித்து இழுத்தெடுக்கிறார்கள். மரியாதை அன்பு. பல சகாபாக்கள் நடந்தது, இரத்தம் குத்தி இரத்தத்தை கொடுத்தார்கள், புதைத்து விட்டு வாருங்கள் என்று. போனவர்கள் மிக குறுகிய நேரத்துக்குள் வந்தார்கள், குழி தோண்டி புதைக்கின்ற நேரம் எடுக்கவில்லை. கேட்டார்கள், இவ்வளவு சீக்கிரமாக வந்து விட்டீர்களே, என்னுடைய இரத்தத்தை புதைத்தீர்களா? பல பேர் கடந்த சத்தியெல்லாம் பல சகாபாக்களுக்கு அதுல சுதிரல பெரும்பாலும் இரண்டு மூன்று சகாபாக்கள் நடந்தாம், யாரும் காணாத இடத்தில் புதைத்து விட்டேன். வாரை தூ நபியவர்கள் நுண்ணறிவு உள்ளவர்கள் சொன்னார்கள், கேட்டார்களா, நீங்கள் குடித்து விட்டீர்கள் போன்றும், என்னுடைய இரத்தத்தை குடித்தீர்களா? குடித்தான் யார் சூழல்லா, யாருடைய இரத்தத்தோடு என்னுடைய இரத்தம் கலக்குமோ, அல்லது என்னுடைய இரத்தத்தோடு யாருடைய இரத்தம் கலக்குமோ, அந்த உடம்பு நரகம் போகாது. இரத்தத்தை கொடுக்கும் பொழுது இனி பங்கிட்டு குடியுங்கள் என்று கௌரவத்தை தேடவில்லை. என்னுடைய இரத்தம் வறக்க நீங்கள் குடியுங்கள் இல்லை, அவர்களாக குடித்தார்கள், புதைக்கத்தான் கொடுத்தார்கள். ஒருவத்தி மசூத் அலி அல்லாஹ் அவர்கள்
இஸ்லாத்துக்கு வந்தார்கள். பின்னால் வர முன்னால் இஸ்லாத்துடைய பிற மத சகோதரர்களுடைய தூதுவராக வந்தார்கள். அவர்கள் அதிகமான நாடுகளுக்கு, அதிகமான அரசு சபைகளுக்கு தூதுவராக சென்றவர்கள், பல அனுபவம் உள்ளவர்கள். கிஸ்ரா கைசர் போன்ற வல்லரசனார், சூப்பர்பவர். அந்த காலத்திலே நஜாசி மன்னர், அபூசீனியாவுடைய எல்லா மன்னர்களுக்கும் பொதுப்பேர் நஜாசி. அதில் ஒரு நஜாசி தான் இஸ்லாத்துக்கு வந்தார். எல்லாருடன் சென்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் வந்தார். தூதுவராக வந்து அங்கு நடக்கின்ற காட்சிகளை, நபியவர்களை சஹாபாக்கள் எப்படி மதிக்கிறார்கள், எப்படி கௌரவப்படுத்துகிறார்கள் என்பதை கண்டு அழகாக வர்ணிக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னார்கள், சஹாபிகளில் ஒருவர் நபியவர்களுடைய ஒரு நுகாமா என்று, நுகையம் சளிக்கட்டு காரகட்டன் சொல்லுவோம், எச்சில் சளி, இதை நபியவர்கள் துப்பும் பொழுது கூட கீழே விழாது, ஒருவருடைய கையில் தான் விடும். முழு உடம்பில் சேர்த்துக் கொள்வார் நபியருடைய கழிவுகள். அது நபியருடைய விசேஷ அம்சம். சிலர் இருக்கிறார்கள் நபியவர்களையும், அவர் நபியவங்களும் எங்களை போல ஆள் தான், சாதாரண ஆள் தான். நபியருடைய சாட்சாவே சொல்லுகிறார், தூக்கி வளர்த்தவர் முகம்மதுக்கு முன்னால் தான் நாம் பிறந்தேன், ஆனால் கௌரவத்தில் என்னை விட பெரியவன். இவன் சொல்கிறான், நபியே அவங்களும் எங்களே போலதான், எங்களே போல மனுஷன்தான், பெருசா ஒன்றும் இல்லை. இஸ்திக்ஃபார் தௌபா செய்ய வேண்டும். மனிதர் தான் அது சிறப்பு வாய்ந்த உன்னதமான மனிதர். அது நீங்கள் சொல்ல தேவையில்லை, நபியவர்களுக்கே அல்ல சொல்ல சொல்லி, என்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதர் தான். அது எப்படி கட்டத்தில் தெரியுமா, நபியவர்களை சிலர் மதித்து எல்லை தாண்டும் பொழுது நபியவர்கள், நீங்கள் பெரிய பயப்படுற அளவுக்கு நான் வேற யாரும் இல்லை, உங்களை போல மனுஷன். ஒருவர் வந்தார், நபியவர்களுக்கு முன்னால் கையை கட்டி நடுங்கினார். ஒரு மனிதர் நபியவர்களுடைய மரியாதை அவர் அந்த மதித்தார், நபியவர்கள் கட்டுப்படுத்தினார்கள், நடுங்குகிறார். ஒரு அரசனுக்கு முன்னால், ஒரு ஆசிரியருக்கு முன்னால் மாணவர் நடுங்குவது போன்று, ஒரு அதிகாரிக்கு முன்னால் குற்றவாளி நடுங்குவது போன்று நடுங்குகிறார். இருபாலரசை கொஞ்சம் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள் சகோதரரே. இன்னமான உங்களை போன்ற சொன்ன மனிதன், நான் அரசன் அல்ல, பேரரசன் அல்ல, அரசாட்சி புரிய வந்தவன் அல்ல, நான் யார் தெரியுமா, காய்ந்த இறைச்சி சாப்பிட்டு வாழ்க்கை நடத்திய ஒரு பெண்ணின் மகன். ஃப்ரெஷ்ஷான இறைச்சி சாப்பிடுவார்கள் அந்த காலத்தில் பணக்காரர்கள், நாலாந்த பணம் இருக்கும் வாங்குவார்கள். ஏழை குடும்பங்கள் என்ன செய்வார்கள், அதை அப்படியே ட்ரை பண்ணி தான் பாவிப்பார்கள். ஒரு கிலோ 5 கிலோ இறைச்சி வாங்கினால் 5 மாதங்களுக்கு பாவிப்பார்கள் காய வைத்து. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்த ஒரு மனிதர் தான். என்ன, உங்களை விட நான் கீழே போய்விட்டேன், நான் பணிவானவன், நான் உங்களை விட அந்தஸ்து குறைந்தவன் என்றால் அர்த்தம் அல்ல, நான் என்னுடைய எனக்கு பெருமை கிடையாது, அந்த நீங்கள் நடுங்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, சொல்லிக்கொண்டு வந்தவுடைய அந்த உருவத்துக்கு மஸ்ரூலியா சொல்கிறார்கள், அந்த முகம்மத் அவர் இஸ்லாத்துக்கு முன்னால் சொல்கிறார், நாங்கள் சலவாத் செல்ல வேண்டும் சொல்ல தானே சொல்லு, அந்த முகம்மத் வுது செய்தால், ஒரு பிரபல சகோதரர் சொல்கிறார், பின்னால் சஹாபியா மாறினார், அந்த முகம்மத் வுது செய்தால் அவருடைய வுது செய்து சிந்தும் நீரை அள்ளிக்கொள்வதற்காக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். வுது செய்து சிந்துகின்ற நீரை அடைய போட்டி, எபித்தத்திலிருந்து வருகிற இயக்கத்திலிருந்து ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக்கொண்டு தள்ளிக்கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு அந்த வுது செய்த நீரை எடுத்து மேலே தடவிக் கொள்கிறார்கள். நான் கிஸ்ரா கைசர் நஜாசி போன்ற பேரரசர்களுக்கெல்லாம் தூதுவராக போயிருக்கிறேன். அந்த அரசர்களை, அந்த அரசர்களுடைய தர்பாரில் இருக்கின்ற சகாக்கள் மதிப்பதை கண்டிருக்கிறேன். இன்று அதன் எந்த அரசருடைய சகாக்களும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது போன்று நான் காணவில்லை. கண்ணியமானவர்களே, இது மரியாதை. சஹாபாக்கள் நேசித்தார்கள், மதித்தார்கள், நபியை போன்று வாழ்ந்தார்கள், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றினார்கள், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றினார்கள். கண்ணியமானவர்களே, நபியை பற்றி நாம் என்ன பணி செய்தாலும் நல்லவுதான். நபியுடைய பிறந்த தினத்திலே நாம் ஏதாவது என்ன வைபவங்கள் நடத்துவதும்,
நபியவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு கைமாறாக இருக்கலாம், ஆனால் நோக்கம் தவறக்கூடாது. நபியவருடைய சுன்னத்தை பின்பற்றுகிறோமா? நம்முடைய வெளிரங்கம் நபியவர்களை போன்றிருக்கிறதா? நம்முடைய ஆடை நபியவர்களை போன்றிருக்கிறதா? நம்முடைய என்ன முடிகளை நபியவர்கள் போன்று வளர்க்கிறோமா? நபியவர்கள் எந்த முடியை வளர்த்தார்கள், எந்த முடியை வலித்தார்கள்? வளர்த்த முடியை வலிக்கிறோம், வலித்த முடியை வளர்க்கிறோம். நாகரிகமாக நீங்கள் எல்லோரும் புத்திசாலிகள், சைக்கிளை புத்திசாலிக்கு போதும் என்பதனால் மேலோட்டமாக சொல்கிறது நபி அவர்கள், ஹதீஸுடைய கருத்தை சொல்ல வேண்டும். தாடியை வளருங்கள், தாடியை யாரும் நீங்கள் வித்தியாசமாக எடுக்க மாட்டீர்கள் என் நபியருடைய ஹதீஸை சொல்கிறேன். மீசையை குறையுங்கள், சிலர் எந்த அளவு மீசையை வளர்த்திருக்கிறார்கள், பிற மதத்தவர்களை விடுவோம் முஸ்லிம்கள், அவர்களுடைய வாய் கூட மீசைக்கு மறைந்திருக்கிறது, மூக்கில் அரைவாசி மீசைக்கு மறைந்திருக்கிறது. ஏற்கனவே மூக்குக்குள்ளும் அல்ல உரோமங்களை வைத்திருக்கிறார், தூசிகள் கிருமிகளை விட்டு படுக்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் வேறாக மீசையினால் கூட மூக்கை மறைத்து மதில் கட்டுகின்ற காலம், மீசை கத்தரிக்கப்பட வேண்டும், தாடி வளர்க்கப்பட வேண்டும். இதை நான் விரிவாக பேச மாட்டேன். நபியுடைய அன்பை உள்ளத்தில் எடுத்து இன்றிலிருந்து தனிமையில் சிந்தித்து இதை நாம் கொண்டு வருவோம், இதை கொண்டு வருவோம். யூதர்களுடைய உருவங்களை கொஞ்சம் சேட் பண்ணி பாருங்கள். நபியவர்களுடைய பரம விரோதி, அல்லாஹ்வே சொல்லுகிறான் பரம விரோதி என்று. அந்த யூதர்கள் தாடி இல்லாத யூதர்களை நீங்கள் தேடித்தான் பிடிக்க வேண்டும், மீன் வலையில் மீனை பிடிப்பது போன்று. அவர்கள் கூட நபியவர்களை இவ்வளவு கேவலப்படுத்தி காட்டும் வருபவர்கள், நபியவர்களுக்கு இவ்வளவு எதிராக சபதமிடக்கூடியவர்கள், நபியவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டியவர்கள், நபியவர்களுடைய முழு பிரச்சனைகளையும் நயவஞ்சக முனாஃபிக்குகளை வைத்து பின்னால் இயக்கிய பேக்ரவுண்ட் பின்னணி உள்ளவர்கள், அவர்கள் கூட யாரை பின்பற்றுகிறார்கள், யாரை பின்பற்றுகிறார்கள், யாரை போன்று தாடி வளர்க்கிறார்கள், யாரை போன்று ஆடை அணிகிறார்கள், யாரை போன்று ஆய்வு செய்கிறார்கள்? சொர்க்கம் கிடையாது அவர்களுக்கு. நபியவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நபியவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யாராவது ஒருவர் நான் நபியாக வந்துவிட்டேன், நான் இறுதி தூதராக வந்துவிட்டேன் என்ற செய்தி கிடைத்தும் என்னை பின்பற்றாமல், என்னை ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்து மௌத்தாகினால் மின் அஸ்ஹாபின் நார், அவன் நரகவாதி. யாரும் எந்த அளவு தெளிவாக சொன்னார் தெரியுமா? மூசா அலை சலாத்தை அல்லாஹ் மீண்டும் உலகத்துக்கு அனுப்பினாலும், ஈசா அலை சலாத்தை அனுப்பினாலும் என்னைத்தான் பின்பற்றுவார்கள். இது இப்படியும் பெரு கண்ணியமன் நபியர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு போகிறேன். என்னுடைய பிரதானமான தலைப்பு ஒன்றுதான், ஒரு வினாவுக்கான விடை, நபியவர்களை நாம் எவ்வாறு மதிப்பது. சில பின்னோர்களுடைய, இப்படி நான் சொன்னதெல்லாம் நபியுடைய ஹயாத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் நபியவர்களை இப்பொழுது நமக்கு இந்த சான்றுகள் ஒரு உஷாத்துணையாக அமையும், உந்து சக்தியாக அமையும். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் வாழ்ந்தவர்களுடைய நபியர்களுடைய மதித்த ஏராளமான நிகழ்வுகள் சஹாபாக்களுடையும் இருக்கிறது. ஒரு நிகழ்வை சஹாபாக்களிலே சொல்லி, பின்னால் வாழ்ந்த இரண்டு மூன்று நிகழ்வுகளை சொல்லி நான் மிம்பரிலிருந்து இறங்க நினைக்கிறேன். இறுதி கட்டம், முக்கியமான கட்டம். நாங்கள் காணவில்லை, நாங்கள் ஹதீஸுகள் மூலம் காண்கிறோம், ஹதீஸ் தான் நமக்கு காட்டுகிறது. அப்துல்லா இப்னு உமர் பிரயாணம் போகிறார்கள், கேளுங்கள் இந்த நிகழ்வை. எங்களோட வளமையான நடைமுறைகள் எங்களோட இஷ்டத்துக்கு செய்யலாம், அது தொழுக நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜி இதெல்லாம் தான் நபியவங்களை போல உடு எங்க இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். என்னுடைய ஒவ்வொரு நாங்கள் அணுகின்ற ஆடையுடைய அந்த அந்த பின்னணி என்ன, நாம் எடுக்கின்ற ஃபங்க்ஷன் கல்யாணம் திருமணம் அது யாரை போன்று என்று பார்த்தால் எங்கு போய் முடிகிறது, அவருடைய பின்னணி தொடர்ந்து எங்கு போகிறது, சம்பிரதாயம் எங்கு போகிறது. கனிமன் ஆதாஸ் என்று சொல்லுவ வளமைகள், பழக்க வழக்கங்கள், அது கூட சகாபாக்கள் நபியவர்களை போன்றுதான் செய்கிறார்கள். அதிரவர்களை போய்கொண்டிருக்கும் போது சும்மா குனிய தேவையில்லாத இடத்தில் குனிந்து சென்றார்கள். கதவு ஏழடி நிலை என்றால்
ஆறடி நிலை, ஆறரை அடி மனிதர் வரும்பொழுது கொஞ்சம் குனிய வேண்டும் அல்லவா, குனிய வேண்டும். குனிய தேவையில்லாத இடத்தில் குனிகிறார்கள். வித்தியாசமான ஒரு நடவடிக்கை. கூடியிருந்தவர்கள் கேட்டார்கள், என்ன அப்துல்லா ஒன்றும் இல்லையே நீங்கள் குனிகிறீர்கள். இல்லை, ஒரு காலத்தில் நபியவர்களோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்துடைய ஒரு கொப்பு இப்படி வளைந்து இந்த பாதையை குறுக்கறுத்து இருந்தது, அந்த மரக்கொப்பு அந்த மரக்கொப்பு அந்த மரத்தண்டு அல்லது மரந்த அந்த மரக்கம்பு நபியவர்களுக்கு தலைக்குப்படாமல் நபியவர்கள் குனிந்து சென்றார்கள். இன்று அந்த மரம் இல்லை, அந்த மரக்கொப்பு இல்லை, நபியவர்கள் குனிந்த இடத்தில் நான் குனிகிறேன். எங்க இருக்கிறோம் நான்? ஒரு நிகழ்வு போல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பின்னோர் இமாமுல் மதீனா, மதீனா இமாம் என்று பெயர் பெற்றவர்கள். மதீனத்து இமாம் மதீனாவில் இருக்கும் பொழுது வேறு யாருக்கும் ஃபத்வா கொடுக்க உரிமை கிடையாது. மாலிக்குடைய ஃபத்வா தான் ஃபத்வா, மார்க்க தீர்ப்பு தான். அந்த அளவு மதிக்கப்பட்டவர்கள். எப்படி நபி அவர்களை நபியுடைய ஊரை மதித்தார்கள் தெரியுமா? ஒரு நிகழ்வில் வருகிறது, ஒரு வரலாற்று ஒரு இடத்தில் வருகிறது கண்ணியமானவர்களே. மதீனா நகருக்குள், மதீனா நகருக்குள் செருப்பு போடாமல் தான் நடப்பார்களா? செருப்பு போட மாட்டார்களாம். கேட்பார்கள், ஏன் இந்த வெயில்? அரபு நாட்டுடைய சவுதியுடைய உஷ்ணம் சொல்ல தேவையில்லை. உம்ரா ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிறோம் எத்தனை பேர், அல்லது டிகிரி செல்சியஸ் அடிச்சு பாருங்கள், செருப்பு போடாமல் நடப்பார்களா? ஏன் இப்படி? நபியவர்களுடைய கால்பட்ட பூமியில் பாதனையோடு நடக்க மாட்டேன். ஹதீஸ் ஒன்றை சொல்வதாக இருந்தால் கண்டவர் இந்தவரெல்லாம் என்று ஹதீஸ் பேசுகின்ற காலம். தொழுகை கிடையாது, குரான் வத தெரியாது, இஸ்லாத்துடைய அடையாளம் இல்லை, ஹதீஸை பேசி அரை குறை ஃபத்வா கொடுக்கின்ற காலம். இன்டர்நெட்டுகளிலே முஃப்திகளாக மாறிய காலம். நபியுடைய ஹதீஸ் முஹம்மத் கூறினார் என்று சொல்லுகின்ற காலம். சலவாத்து சொல்லாமல் கஞ்சன் என்றார்கள் நபியவர்கள். கஞ்சன் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு, என்னை பற்றி பேசப்பட்டு, என்னை ஞாபகப்படுத்தப்பட்டு சலவாத்து சொல்லாதவன் கஞ்சன் என்றார்கள். என்ன கஞ்சன் தெரியுமா? அஹ்லாக் கஞ்சன், பண்பாட்டு கஞ்சன், பணக்கஞ்சன் அல்ல, அஹ்லாக்கு கஞ்சன். பண்பாடு கிடையாது, ஒழுக்க ஒழுக்க கஞ்சன், ஒழுக்கம் இல்லாத கஞ்சன் சொல்லலாம். சொல்லும் ஹதீஸை கற்றுக் கொடுக்க அமர முன்னால் இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடை எங்க அணிவோம்? இருக்கின்ற உதாரணம் சொல்கிறேன், முடிக்க நினைக்கிறேன். இறுதி கட்டம் கண்ணியமானே, ஒருவரிடம் 10,000 ரூபாய் பெறுவதன் ஆடை இருக்கும், 5,000, 2,000, 1,000, 4 ஆடை என்று வைப்போமே. இன்னும் ஒன்றை போட்டுக்கொள்வோம், 500 ரூபாய். 10,000 பெறுமதியான நல்ல அழகான நல்ல ஆடை எங்க அணிவார்? பெரிய பெரிய வைபவங்களுக்கு, மேடை ஏறுகின்ற சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டால் திருமணத்துக்கு. 500 ரூபாயுடைய ஆடை பெரும்பாலும் மசிதுக்கு, அல்லாவோடு உரையாட 500 ரூபாயுடைய குக்கி போன அழுக்கு ஃபேடாகி ஆடை பெரும்பாலும். நான் பள்ளிக்கு போடுற ட்ரெஸ் அது கடைக்கு சரி வராது, அது ஃபேடா, அதை கழுகிறதே ஒரு மாசத்துக்கு ஒருக்கா. மன்னிக்க வேண்டும் சில விடயங்களை தெளிவாக சொல்லும் பொழுது. ஹதீஸை சொல்ல எப்படி என்றால் சொல்லும் பொழுது எப்படி? இருக்கின்ற ஆடைகளில் நல்ல அழகான ஆடை அணிவார்களாம், தலைமுடியை வாரிக்கொள்வார்களாம், தாடியை வாரிக்கொள்வார்களாம், தலைப்பாகை அணிந்து கொள்வார்களாம். இருக்கின்ற தன்னிடம் இருக்கின்ற வாசனை திரவியங்களிலே மிக பெருமதியான வாசனை திரவியத்தை பூசுவார்களாம். தன்னிடம் இருக்கின்ற மிக பெருமதியான அந்த துண்டுகளை போட்டு அந்த சாம்பிராணி பிடிப்பது போன்று புகை பிடிப்பார்களாம். சபையிலே வாசம் வீசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹதீஸை சொல்வார்களாம். எந்த அளவு என்று சொன்னால், யாராவது ஒருவர் பயணம் போகின்ற பொழுது பாதைகளை நிறுத்தி ஏதாவது ஹதீஸை பற்றி கேட்டால் ஏசுவார்களாம். இந்த உலமாக்களிடம் கால நேரம் இல்லாமல் கோல் பண்ணி பத்துவா கேட்கின்ற காலம். நடுஜாமம் 2 மணி, பத்துவா அந்த நேரத்திலும் உலமாக்கள் ஆன்சர் பண்ணுகிறார்கள், அதை பார்ப்பதில்லை. அப்படியெல்லாம் அவர் அகௌரவப்படுத்தப்படுகின்ற நபியுடைய குரானும் ஹதீஸ், அல்லாஹ்வுடைய குரான் ஹதீஸ் மிக மிக சீப்பாக ஒரு கோலிலே பேசி முடிக்கப்படுகின்ற கீழ்த்தரமான காலத்திலே முன்னோர்களுடைய நிகழ்வை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாதைகளை நிறுத்தி ஹதீஸை பற்றி கேட்டால் ஏசி விளக்குவார்களாம். பாதைகளை போய்கொண்டிருக்கும் பொழுது நபியுடைய ஹதீஸை பற்றி கேட்கிறாயா? வா, அதற்குரிய சபை என்பார்களாம். சுத்தமாகவா, அழகாகவா, கௌரவமாகவா? சில வேளை திடீரென்று ஹதீஸை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது
உடம்பெல்லாம் மஞ்சளிட்டு விடுமா, மஞ்சளாகி விடுவார்கள். கேட்பேன், நபியருடைய ஹதீஸை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. இன்று பயானில் தூக்கம், ஜும்மா பிரசங்கத்தில் தூக்கம், ஹதீஸ் சபைகளிலே தூக்கம். நாம் தூங்குகின்ற இடமாக மாற்றி இருக்கிறோம் ஹதீசுடைய சபையில். அவருடைய உடம்பு மஞ்சளித்தது. இன்னும் இரண்டு நிகழ்வோடு பிடித்துக் கொள்கிறேன். அப்துர் ரஹ்மான் மஹதி ரஹமத்துல்லாஹி பெரிய மேதை, ஹதீஸ் சொல்ல ஆரம்பிக்கும் முன்னால் நம்ம பயம், பயான் என்ன சொல்ல குரான் ஹதீஸ், எல்லாரும் அமைதி அமைதி, யாரையும் எவருடனும் பேசவிட மாட்டார்கள், அமைதி அமைதி ஆக்கிவிட்டுத்தான் ஹதீஸை சொல்வார்களாம், ஓதி காட்டுவார்களாம். இந்த ஆயத்தை அந்த ஆயத்தை சொன்னேன், நபி அவர்களுடைய ஓசைக்கு மேல் உங்களுடைய ஓசையை உயர்த்த வேண்டாம். அந்த ஆயத்தை ஓதி காட்டி சொல்வார்களாம், நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நபியருடைய சபையிலே, இப்பொழுது நபி அவர்கள் ஹயாத்தோடு இல்லை, நபி அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு மத்தியில் வாழ்கிறது. அந்த ஹதீஸை பேசும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அமைதியாக கேட்க வேண்டும். இது ஒரு நிகழ்வு. கண்ணியமானவர்களே, இறுதியாக நான் முடிக்கிறேன். எந்த அளவு சொன்னால், முன்னோர்களுடைய நிகழ்வுகளை பேசிக்கொண்டே போகலாம். கண்ணியமானவர்களே, எந்த அளவு மதித்தார்கள், எந்த அளவு கௌரவப்படுத்தினார்கள், எந்த அளவு இந்த ஹதீஸை கற்பதற்காக ஒவ்வொருவரும் தியாகம் செய்தார்கள், மதித்தார்கள் என்றால், சுய கௌரவத்தை அப்படியே குடும்ப பின்னணியை மறந்து விட்டார்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய நிகழ்வு, தந்தை எப்படி வளர்கிறாரோ அந்த பண்பாடு மகனில் வருமா இல்லையா? அதுல அப்பாஸ் ரலியல்லாஹு இறுதி நிகழ்வு முடிக்கிறேன். நபியவர்கள் எப்படி மதித்தார்கள், ஒரு ஹதீஸை படிக்க, ஒரு மார்க்க அறிவை படிக்க, நபியவர்கள் சொல்லிக் கொடுத்த மூத்த சஹாபா கடத்தன்றி நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க எப்படி தியாகம் என்றால், கைலூலா நேரம் அப்படியா, லுகருக்கு ஒரு அரை மணித்தியால முக்கால் மணித்தியாலத்துக்கு முன்னால் உள்ள சூரியன் உச்சம் கொடுக்கின்ற நேரத்திலே மூத்த சஹாபாக்களுடைய வீட்டில் போய் சலாம் சொல்லுவார்கள். மூன்று தடவை, மூன்று தடவைக்குள் பதில் கிடைத்தால் போவார்கள். இல்லாவிட்டு என்ன செய்வார்கள் தெரியுமா, வீட்டிலே சத்தம் வரும், கைலூலா தூங்கிக் கொண்டிருக்கிறார். லோருக்கு முன்னால் ஒரு சுண்ணத்தான தூக்கம் இருக்கிறது. ஆறு தினங்களும் லோருக்கு முன்னால், ஜும்மாவுடைய தினத்தில் லோருக்கு பின்னால் கைலூலா, ஏன் அது இபாதத்துக்குரிய நாள். ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிடம் இருபது நிமிடம் தூங்கி எழும்போது நம்முடைய மூளைக்கும் உடம்புக்கும் எத்தனை நோய்களுக்கு சிபா என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள். வைத்திய துறையே அறிமுகப்படுத்திய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ சொல்லிவிட்டார்கள், கைலூலா தூங்கி தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழும்புகின்ற அந்த உடம்பு அவருடைய உடம்பை மாற்றிக் கொள்ளுங்கள், அதுக்கு சக்தி பெற்றுக் கொள்ளுங்கள். தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த பகல் நேரம், தூசி கிளம்புகின்ற நேரம், வியர்வை வடிகின்ற நேரம், உஷ்ணமான நேரம், அப்படியே அவருடைய வாசலில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அஹலுல் பைத், நபியுடைய குடும்பம், ஹாஜாவுடைய மகன், ஏண்ட பெரிய படமான மகன் ஹதீஸ படிக்க நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா? கண்ணியமானே, சஹாபாக்கள் வந்து பதறுவார்கள். இந்த பகல் நேரம், இந்த வியர்வை நேரம், இந்த உஷ்ணமான நேரம், ஹதீஸை படிக்க இப்படி வந்து கஷ்டப்பட வேண்டுமா? சொன்னால் நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து கற்றுத் தருவோமே, நீங்கள் கௌரவமான குடும்பம், நபியருடைய குடும்பம். இல்லை, படிப்பவர்கள் தான் வர வேண்டும் ஆசிரியர்களிடம், உஸ்தாத்மாரிடம். அந்த அளவு உஷ்ணம், வெயில், தூசி, புழுதி, காலநிலை, கிளைமேட் எதையுமே பொருட்படுத்தாமல் நபியவருடைய ஹதீஸை, நபியவருடைய பெரியப்பாவுடைய மகன், அறிவு கடல், அறிவு கடல், மதித்தார்கள் என்றால் நம்முடைய நிலைமை வாழ்க்கையை மாற்றுவோம். நபியவர்களை போன்று வாழ்வதுதான் நபியவர்களை மதிப்பதனுடைய முதல் படி, ஆணிவேர் என்பதை மனதில் கொள்வோம். சுன்னத்துகளை ஒவ்வொன்றா பின்பற்ற ஆரம்பிப்போம். மிஸ்வாக்குடைய சுன்னத்தை கொண்டு வருவோம். நபியவர்கள் எந்த அளவு முடிய வளர்த்தார்கள் அந்த அளவு வளர்ப்போம். எதை வளர்த்தார்கள் அதை வளர்ப்போம். எதை முடிவு வெட்டு சொன்ன வெட்டுவோம். எப்படி சாப்பிட்டார்கள், எதை விரும்பி சாப்பிட்டார்கள், நம்முடைய ஃபேவரட் ஃபுட் எது வந்து கேட்டால் ஒவ்வொருடைய ஒரு சுண்ணத்தான ஒரு உணவு யாருக்கும் பதில் வருமா? தொடுவோம் உள்ளத்தை, கேட்போம், பேசிக்கொண்டே போகலாம். முடிக்கிறேன். கண்ணியமன் இறுதியாக நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொண்டு முடிக்கிறேன். சமகாலம் ஏதோ ஒரு சோதனையான நெருக்கடியான காலம், நோயுடைய தாக்கம் இன்னும் இந்த ஒரு தினங்களாக சில இடங்களிலே தாக்கங்கள், அடையாளங்கள் வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது. யதார்த்தம் அல்லாவுக்கு தெரியும். என்றாலும் நாம் நம்முடைய முறைகளை பேணிக் கொள்வோம். தயவு செய்து இந்த நிர்வாகத்துடைய வேண்டுகோள் உங்களிடம் நினைக்கிறேன். காய்ச்சல், தடுமல், இப்படியான நோய் நம்பலங்களுடைய அடையாளம் உள்ளவர்கள் தயவு செய்து உங்களுடைய வீடுகளிலே பாதிப்புகளை செய்யுங்கள். உங்களுக்கு நீயத்துக்கு கூலி கிடைக்கும்.
மஸ்ஜிதில் இபாதத் செய்த பூர்த்தியாக நன்மை கிடைக்கும். ஏன் ஹதீஸ் தெளிவாக வருகிறது, ஒரு அடியா நோய்வாய்ப்பட்டு பிரயாணம் செய்து நோயின் காரணமாகவும் பிரயாணத்தின் காரணமாகவும் வலிமையாக செய்கின்ற அமல்களை முறைப்படி செய்ய கிடைக்காவிட்டாலும் செய்தது போன்ற நன்மை கிடைக்கும். ஹதீஸ் போல்தான் ஒரு ஹதீஸ், நீங்கள் நோயான மஸ்ஜிதில் தொழுங்கள், எனக்கு வீட்டில் தொழுமா விருப்பம் இல்லை, இல்லை வீட்டில் தொழுங்கள் நன்மை கிடைக்கும். எந்த சட்டப்பிரச்சனைக்கும் ஆளாகிவிட வேண்டாம். எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தால் நேசித்து மதித்து அவர்களுடைய அன்பை அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதன் மூலம் வெளிப்படுத்துகின்ற பக்குவத்தை நம் அனைவருக்கு தந்தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, யாளுமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, உன்னுடைய அன்பை மரியாதையுடைய உள்ளத்திலே பதிப்பாயாக, உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பையும் மரியாதையும் உள்ளபடி நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு பக்குவத்தை தருவாயாக, அவருடைய சுன்னத்துகளை நமக்கு விருப்பத்துக்குரியதாக மாற்றுவாயாக, அவருடைய பண்பாடுகளை தருவாயாக, நம்முடைய வெளிரங்கம் உள்ரங்கம் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்று மாற்றுவாயாக, அவருடைய வாழ்க்கையை நமக்கு பிடித்த வாழ்க்கையாக மாற்றுவாயாக, அதன் மூலம் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு நசீபாக்குவாயாக, ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.